வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இந்த வர குக் வித் கோமலையில் சிவாங்கி செஞ்ச கற்கண்டு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கற்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி, அரை கப்பு பாசி பருப்பை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசிட்டு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுலாம். இது ஊற டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு கற்கண்டு சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கற்கண்டை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நாம் ஊற வச்சுருக்க அரிசி வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப்பு வந்து நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு இந்த பொங்கலை வந்து 4-5 விசில் வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வச்சு எடுத்தால் தான் பொங்கல் நல்லா குழைவாக கிடைக்கும். இப்போ வந்து 5 விசில் விட்டாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து எந்தளவுக்கு நல்லா தளத்தளன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கற்கண்டை சேர்த்துட்டு இது கூடயே வந்து 1/4 கப்பு வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர் வந்து இனிப்பை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கற்கண்டை சேர்த்த பிறகு பொங்கல் இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை குறைவாக வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தாலுமே நம்மளுக்கு கரெக்டான அந்த பக்குவம் வந்துடும். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கூட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்தை நீங்கள் அப்படியே சேர்க்குறதை விட நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கற்கண்டு கூட கலந்து சேர்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனாக வந்து அந்த பச்சை கற்பூரம் கலந்து கிடைக்கும். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இது கூட வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களோட விருப்பம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்ட பிறகு இது கூட கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்துட்டு திராட்சையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொங்கல் இதை எடுத்து மாற்றி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொங்கல் ரெடியான பிறகு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிட எடுத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போயே நீங்கள் கல் மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இறுகி போகும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளுக்கு அருமையான கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.